வணக்கம் யூஎஸ், வெல்கம் டு தமிழகம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடும், கூட இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூடு விட்டு கூடு பாய்வது சாத்தியமா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கீழே படுத்துக்கொண்டு அங்கும் இங்கும் பறந்து செல்வதாக கற்பனை செய்து கொள்கிறார்கள். அது வெறும் கற்பனையே, நிஜமல்ல. துரதிருஷ்டவசமாக பலவிதமான மனிதர்கள் இது மாதிரி விஷயங்களை கையாளும் பொழுது எல்லாமே ஆபத்தாகி விடுகிறது. உடலில் 5 வித கூடுகள் உள்ளது. முதல் கூடு ஆன்மய கோஷா எனப்படும், அல்லது உணவு உடல் என்று சொல்லலாம். அதாவது நம் உடல் என்று கூறுவது ஒரு உணவு குவியல். இரண்டாவது மனோமய கோஷா, அல்லது மன உடல் என்று கூறலாம். இன்றைக்கு மருத்துவர்கள் மன உளைச்சலால் வரும் வியாதிகள் பற்றி பேசுகிறார்கள். மனதில் ஏதோ ஒன்று நிகழ்கிறது என்றால் அது உடலளவிலும் நடக்கிறது. ஏனென்றால் மனம் என்பது ஒரு இடத்தில் இருக்கும் ஒன்றல்ல. உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் உண்டு, நினைவுண்டு. எனவே மன உடல் ஒன்று இருக்கிறது, இதுவே மனோமய கோஷா. இந்த நொடியில் உங்கள் அனுபவத்தில் உங்கள் உடல், மனம், உணர்ச்சி இவை மட்டும்தான் உள்ளன. இவை மூன்றும் குறிப்பிட்ட வகையில் செயலாற்ற வேண்டுமென்றால் அதற்கொரு சக்தி தேவை. அந்த சக்தி இல்லாமல் எதுவுமே செயல்புரியாது. உதாரணத்திற்கு இந்த ஒளிப்பெருக்கி ஒளியை அதிகமாக்குகிறது. நமக்கு இந்த ஒளிப்பெருக்கியை பற்றி ஒன்றும் தெரிய வேண்டிய தேவையில்லை. ஆனால் இது செயல்புரிய ஒரு சக்தி தேவை என்பது நமக்கு தெரியும். உடலின் மூன்றாவது அடுக்கு சக்தி உடல், அதாவது பிராணமய கோஷா. நான்காவது கூடு விஞ்ஞானமய கோஷா, அல்லது சூட்சம உடல் என்று கூறலாம். ஐந்தாவது கூடு ஆனந்தமய கோஷா, அதாவது ஆனந்த உடல் என்று கூறலாம். கூடு விட்டு கூடு பாய்தல் என்றால் மனோமய உடல், மனோ உடல், சக்தி உடல், ஆனந்த உடல் ஆகியவற்றை அப்படியே விட்டுவிட்டு சூட்சம உடலை மட்டும் அங்கும் மிதக்க வைப்பதே ஆகும். உங்கள் உடல் சார்ந்த செயல்களை நடத்தி கொள்ள முடியும். ஏனென்றால் மனோ உடல், சக்தி உடல், ஆனந்த உடல், மனோமய உடல் இவை அப்படியே தான் இருக்கும். அது ஒரு வகையான ஆளுமை. பொருள் சார்ந்த உடல் மற்றும் மனம் சார்ந்த உடல், சக்தி சார்ந்த உடலாகவும் இருக்கும். இவை எல்லாமே பொருள் தன்மை கொண்டது. ஆனந்த கூடு என்பது பொருள் தன்மையை தாண்டியது. சூட்சமம் என்பது மாறும் தன்மையை கொண்டது. ஆனந்த கூடு என்பது பொருள் தன்மையை தாண்டியது. சூட்சம உடல் என்பது நீங்கள் தொட்டு பார்க்க முடியாது. உங்களுள் கடுமையான சாதனை புரிந்து ஒரு தீவிரமான நிலையை தொட்டிருந்தால் மட்டுமே அதை உணர முடியும். இவையெல்லாம் சாத்தியமா? நிச்சயமாக, ஆனால் பொழுதுபோக்காக அல்ல. அதையெல்லாம் தாண்டி இன்னும் சிறிது தீவிரம் தேவை. இவை அனைத்தையும் கட்டுப்படுத்த நம்மளால் முடிந்தால் கூடு விட்டு கூடு பாய்வது சாத்தியம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ சொன்னால் கமெண்ட் பண்ணி பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு சீக்கிரம் பண்ணுறேன். நன்றி.